அரசாங்கமே கபசுர குடிநீர் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஒரு அருமையான கபசுர குடிநீர் தயார் செய்திருக்கோம். இதுல 26 மூலிகைகள் நம்ம சேர்த்திருக்கோம். இந்த கபசுர குடிநீரை எப்படி தயார் செய்வது, இந்த கபசுர குடிநீரை நம்ம சாப்பிட்டா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு பார்க்க போறோம். முதல்ல இந்த கபசுர குடிநீரை எப்படி தயார் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். வணக்கம். இப்ப நம்ம கபசுர குடிநீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல 200 மில்லி தண்ணீர் ஊத்திக்கலாம். இப்போ 200 மில்லி தண்ணியில அரை ஸ்பூன் அளவு டாக்டர் பாரம்பரியா கபசுர குடிநீர் பொடி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு, அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டா சரியா இருக்கும். இப்ப இது கூடவே தேவையான அளவு பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். பனை வெல்லத்தை நல்லா தூள் பண்ணிடுங்க. தூள் பண்ணிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. பனை வெல்லம் இல்லாம சாப்பிடும்போது ரொம்ப கசப்பா இருக்கும். அந்த டேஸ்ட் கசப்பு தெரியாம குடிக்கணும்னு தேவைப்பட்டதுன்னா பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா கொதிக்கணும். வெல்லம் போட்டதுனால கொஞ்சம் அடிபிடிக்கும். ஒரு ஸ்பூனால நல்லா கலந்து விடுங்க. இப்ப இது நல்லா கொதிச்சிடுச்சு. 200 மில்லி தண்ணி ஊற்றினது ஒரு 150 மில்லி அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இது கரெக்டாக வந்து 150 மில்லி வந்ததா இல்லையான்னு தெரியல அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓரளவுக்கு சுண்டி வந்ததுனாலே போதும். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். நம்ம 200 மில்லி தண்ணீர் ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சுண்டி 150 மில்லி அளவுக்கு வந்திருக்கு. இது ஒருத்தருக்கு 30 மில்லி குடிக்கலாம். அதாவது ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தாங்கன்னா இது சரியாக இருக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து 2 பேருக்கு தான் தேவை அப்படின்னாக்கா 100 மில்லி தண்ணீர் வச்சு 1/2 ஸ்பூன் பவுடர் போட்டு இதே மாதிரி பனை வெல்லம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிக்கோங்க. பனை வெல்லம் தேவைப்படலைன்னா தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்க்கறதா இருந்தால் தண்ணீர் ஊற்றி பாரம்பரியமாக கபசுர குடிநீர் பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடி கட்டிட்டு கடைசியா தான் தேன் சேர்த்துக்கணும். இப்போ டாக்டர் பாரம்பரியா கபசுர குடிநீர் தயாராகிவிட்டது. நல்லா அழகா கொதிக்க வச்சு வடி கட்டி எடுத்து வச்சிருக்கோம். இதுல பனவெல்லாம் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு பனவெல்லாம் பிடிக்கல, தேன் சேர்க்கணும்னா முதல்ல கபசுர குடிநீரை நல்லா தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு வடி கட்டிட்டு கடைசியா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேன் சேர்த்து சாப்பிடுங்க. இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, காய்ச்சல் வராது, சளி இருமல் வராது, நம் உடலில் இருக்கக்கூடிய நச்சு நீரை வெளியேற்றுவதற்கு பயன்படுது. அதாவது டாக்ஸின் சொல்லுவாங்க. நம் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் நிறைய பயன்படுது. எந்த நோயும் நம் உடலை அண்டாமல் நம் உடலை கவசம் போல் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு இந்த கபசுர குடிநீர் நிறைய பயன்படுது. இதில் நிறைய மூலிகளை சேர்த்துருக்கோம். சொல்லப்போனால் 26 மூலிகளை சேர்த்துருக்கோம். இந்த கபசுர குடிநீரை தினசரி காலையில பெரியவங்க 30 மில்லி அளவிற்கு சாப்பிடணும், சின்ன குழந்தைங்க 10 மில்லி அளவிற்கு சாப்பிடணும். கை குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு 5 சொட்டு பாலாடையில சிறிதளவு தண்ணீர் கலந்து கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துன்னு வந்தீங்கன்னா குழந்தைங்க நமக்கும் சரி, எந்த விதமான நோயும் நம் உடலை அண்டாமல் நம்ம ஆரோக்கியமா வாழ்வதற்கு இந்த கபசுர குடிநீர் நிறைய பயன்படுது. பொதுவாக இந்த கபசுர குடிநீரை சர்க்கரை வியாதிகள், இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கேன்சர் பேஷண்ட் எல்லோருமே சாப்பிடலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, நான் நிறைய ஆங்கில மருந்துலாம் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்லாமெல்லாம் என்னை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. எந்த சந்தேகமும் வேண்டாம், எந்த தயக்கமும் வேண்டாம், இதை எல்லோரும் சாப்பிடலாம். எந்த நோய் இருந்தாலும் சரி, நோய் இல்லைனாலும் சரி, இதை தினசரியோ வாரத்திற்கு 3 நாட்களோ நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்பொழுது நம் உடலில் எந்த விதமான நோயும் அண்டாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு டாக்டர் பாரம்பரியா கபசுர குடிநீர் உங்களுக்கு நல்ல வகையில் பயன்படக்கூடியது. எந்த தயக்கமும் வேண்டாம், பயமும் வேண்டாம். தினசரி முடிஞ்சால் 30 மில்லி அளவுக்கு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில 30 மில்லி அளவுக்கு சாப்பிடுங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு அளவு கொஞ்சம் குறைவாக கொடுங்க. டாக்டர் பாரம்பரியா கபசுர குடிநீரை அனைவரும் சாப்பிட்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.